நான் எப்படி பார்க்குறீங்க ஒட்டு மொத்தமாக இந்த நூறு நாட்கள் மோடியினுடைய ஆட்சி இல்லை அது சாதனைகள் என்று பாஜக நண்பரும் நம்முடைய பத்திரிக்கையாளரும் அப்படி சொன்னாங்க என்னை பொறுத்தவரை இந்த நூறு நாட்கள் வேதனை மிகுந்த நாட்கள் வேதனைகளுடைய நாட்கள் இந்த நூறும் வந்து இந்த நாடாளுமன்றம் ரொம்ப இதாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க அதில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுடைய எண்ணிக்கையை சொன்னாங்க அதில் முந்நூற்றி எழுபதை நீக்கினதையும் முப்பத்தஞ்சு ஏஐ நீக்கியதையும் மிகப்பெரிய சாதனை என்று நண்பர்கள் சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் என்ன தார்மீக அடிப்படையில் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக்குனீங்க முன்னூற்றி எழுபதை நாங்கள் வந்தால் நீக்குவோம் என்று பாஜக சொல்லி வந்தது உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் எப்போவாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை பறிப்போம் அதை யூனியன் பிரதேசங்களாக உடைப்போம் என சொன்னதுண்டா சொன்னதே கிடையாது இன்னும் வேடிக்கை என்ன இப்போ நண்பர் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னன்னா இது வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவிலே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறார் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு தான் ஜம்மு காஷ்மீர் இயங்குச்சு அதனால தானே நீங்கள் வந்து அதனுடைய அனுமதியோடு எத்தனை இந்திய சட்டங்கள் அங்கே அமுல் இருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எத்தனை உரிமைகள்லாம் நம்ம பறிச்சிருக்கோம் இவங்க மட்டுமில்ல பாஜக மட்டுமில்ல காங்கிரஸ் காலத்தில் இருந்து ஆரம்பித்ததாக நாம் மறுக்கலை இப்போ நீங்கள் சுத்தமாக ஊற்றி மூடிட்டீங்க என்ன மிக முக்கியமான வார்த்தை போட்டாங்க நம்ம சட்டமன்றம் எடுத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கேட்டுதான் செய்யணும் எழுபதையே நீக்குவதற்கு சட்டமன்றத்தையே கேட்காம சட்டமன்றமே இல்லாத காலத்தில் இவங்களுடைய பிரதிநிதியாகிய

ஆனால் இப்போ என்ன ஆகி அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி அவர் பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் பண்டிதர்களுக்கும் நல்ல உறவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இன்றைக்கு பண்டிதர்களுடைய சில பேருடைய நான் பேட்டியை பார்த்தேன் இவங்க பண்ண வேலையில் இனிமேல் நாங்கள் அங்கே போக முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறாங்க இதுதான் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை நான் என்ன கேட்குறேன் இப்போ சந்திராயினுடைய லேண்டரில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது அந்த துண்டிப்பை அந்த தொடர்பை மீட்டெடுக்கிற முயற்சியில் நம்முடைய விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பாராட்டுகிறேன் ஆனால் காஷ்மீர் அந்த பள்ளத்தாக்கில் எழுபது லட்சம் மக்கள் அவர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கு இந்த மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது எதுவும் செய்ய மாட்டாங்க என்பது மட்டுமில்ல அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா மாசமானாலும் இப்படி தாயா அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது எந்த தகவல் தொடர்பும் கிடையாது கிட்டத்தட்ட ஊரடங்கு நிலைமை அப்படியே தான் இருக்கணும் கேட்டால் தான் சர்ஜிக்கல் நாங்க ஆபரேஷன் பண்றோம் இது 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 என்ன பக்கா சர்வாதிகாரம் இல்ல சர்வாதிகாரம் நீங்க சொல்றீங்க திமுக சொல்றீங்க தமிழகத்தில் கட்சிகள் சில கட்சிகள் மட்டும் தானே சொல்லுது உலக நாடுகளோ இந்தியாவில் மற்ற பெரிய கட்சிகளோ வந்து அதை மறுக்க நீங்க உலக நாடுக்குள்ளேயே போகாதீங்க நம்ம மனச்சாட்சி படி பேசும் அது அவர் அந்த பாயிண்ட கேட்டாரு ஏயா காஷ்மீர் மக்கள் அதை விரும்புறாங்கன்னா காஷ்மீர் மக்களுடைய குரலையில நீங்க கேட்கணும் அந்த குரல் வலைய நெரிச்சு விட்டு மிச்ச மக்களுடைய குரலை கேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இது எந்த ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு நடக்கும் முதவே அறுவை சிகிச்சைன்ற மாதிரியான மாதிரியான சொல்லிட்டாங்கல்ல இல்ல இல்ல அறுவை சிகிச்சை அல்ல இது வெட்டுகிற வேலை கசாப்பு வேலை கசாப்பு வேலை அறுவை சிகிச்சைங்கிறாங்க நேரம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் இப்ப முத்தலாக்கு பத்தி அதுவும் மிகப்பெரிய சாதனைன்னு நண்பர் மட்டுமில்ல

நான் திருமணம் பண்ணிக்கிட்டு விவாகரத்தும் பண்ணாம மனைவியை அம்போன்னு விடக்கூடிய பிற மதத்தை சார்ந்த ஒருவர் அவர் இந்துவோ அல்லதுவோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க எதுன்னு சட்டம் கொண்டு வருவீங்களா இதெல்லாம் வந்து இவங்களுடைய வன்மத்திலிருந்து வகுப்புவாத கண்ணோட்டத்தில் இருந்து மதவெறி கண்ணோட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் தான் சட்டத்தை கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாலே ஏற்க முடியல நிதிஷ்குமாராலேயே ஏற்க முடியல அதை சாதனை என்று இந்த நாட்டு பிரதமர் சொல்லுகிறார் நண்பர் ராகவன் சொல்றார் மூன்றாவது பொருளாதாரத்துக்கு ஏன்னா நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கு பேச்ச நான் கேட்டேன் நண்பருடைய பேச்சையும் கேட்டேன் இது ரொம்ப வேடிக்கையா இருக்குது இந்த ஆற்றுல இறங்குறவன் சராசரி பார்த்தா கணக்கு என்ன ஆகும் ஆளம் எவ்வளவுன்னு சராசரி பார்த்தானா இங்கே ரெண்டு அடி தான் இருக்குது அங்கே பத்து அடி இருக்குது அங்கே பன்னெண்டு அடி அப்புறமேல் பழையடி மூணு அடி ஆச்சுன்னு போனால் என்ன ஆகும் இது சராசரி கணக்கல்ல நீங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த நூறு நாட்களை ஒட்டுனதுல என்ன ஆகுது முதல் காலாண்டு கணக்கில் அஞ்சு சதவீதமாக ஜிடிபி அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ந்திருக்கிறது இது பாகிஸ்தானை விட குறைவு பங்களாதேஷை விட குறைவுன்னு வந்துட்டு இருக்கு நான் இன்னொரு பாயிண்ட் சொல் மிச்சவங்களாம் இப்போ நாங்கள் இடதுசாரிகள்லாம் சொன்ன இவங்க ரெண்டு பேரும் ஏற்க மாட்டாங்க ரிசர்வ் வங்கி அதான் ரிசர்வ் இல்லாத வங்கி ஆகிட்டீங்க அது இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே கூட போகலை அந்த ரிசர்வ் வங்கி இப்போ ஆண்டு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கேன் அது இந்து பத்திரிகையில முத பக்கம் வந்திருக்கு தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க உங்களுடைய அதுவும் ஆட்சிக்குள்ள இருக்கிறது தான் அந்த ரிசர்வ் வங்கி என்ன தெரியுமா சொல்கிறது நுகர்வு என்பது வீழ்ந்து விட்டது அதுதான் இந்த பொருளாதார சிக்கலுக்கு காரணம் கன்சம்ஷன் குறைஞ்சு போச்சு குறிப்பாக கிராமப்புறத்தில் டிமாண்ட் என்பதே இல்லாமல் போச்சு அப்ப டிமாண்ட் இல்லைன்னா எப்படிங்க பொருள் வாங்குவாங்க பொருள் வாங்க வரலைன்னா அப்புறம் உற்பத்தி முடங்கதான் செய்யும் அதை விட மிக முக்கியமான வாக்கியம் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுதுன்னா இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் செல்லா நோட்டு அறிவிப்பு ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கு நாங்க சொன்னா நீங்க ஏன் பொருளாதார சரிவுன்னு பாக்க வேணாம் ஆட்டோ ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு உபரோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு சாரா ஒரு தொழில்களை எல்லாம் நம்ம அது எடுத்துக்கணும் இல்ல வாதத்தை இப்போ வந்து க வந்து எங்க வந்து நிக்க போறாங்கன்னா இப்ப உபரும் ஓலாவும் வந்துட்ட காரணத்தினால இனிமேல கார் தொழிற்சாலையில மூட வேண்டியது ஐயா தேவையில்லை ஏன்னா இது நவீனமா ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ என்ன கேக்குறேன் ஆனால் நல்ல வழிக்கு நண்பர் பேசுற மாதிரி நிதியமைச்சர் பேசலைன்னு நினைக்கிறேன் நாடு நீங்க வந்து மோட்டார் வாகன தொழிற்சாலை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிற்சாலை பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிற ஒரு தொழிற்சாலை அதை ஒட்டி இன்னும் எவ்வளவு வளர்ச்சிகள் செய்யக்கூடிய ஒன்று அது மட்டுமல்ல நீங்க பனியன் தொழில் விழுந்து கிடக்கு எங்க ஜட்டி வாங்க முடியல உள்ளாடி வாங்க முடியல ஐம்பது சதவீதம் வீழ்ச்சி நீ கோமணம் கட்டுறதுக்கு போறான் போல் இருக்கு இந்தியன் அதுதானே கணக்கு ஒவ்வொன்னா சொல்ல முடியும் பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி கம்பெனிக்காரோடைய நிர்வாகி என்ன சொன்னாரு அஞ்சு ரூபாய் கொடுத்து பிஸ்கட் வாங்க யோசிக்கிற நிலைமையில் இந்திய பொருளாதாரத்தை வைத்து விட்டார்கள் பார்லே கம்பெனியை மூடியே விட்டாங்க நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டேக் தான் ஒருத்தர் சொல்றாரு நல்ல வேலைக்கு அவர் மந்தம் ஏற்காரா இல்லையான்னு தெரியல ஒன்னை சொல்லுவேன் சுப்பிரமணிய சுவாமி சொல்லி இருக்கிறதாவது கேளுங்க நான் முத்தலாக் பத்தி கேட்ட கேள்விக்கு அவர் வேற மாதிரி சொல்றாரு நான் என்ன கேட்டேன்னா ஒரு இந்து விவாகரத்தும் பண்ணாம தன்னுடைய மனைவியை கைவிட்டால் என்ன தண்டனைன்னு கேட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் இந்த மாதிரி மிச்ச மதங்களில் நடக்குத இந்த நிலைமை இதை தடுப்பதற்கு என்ன சட்டம் கொண்டு நான் சொல்றேன் அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஒண்ணும் தப்பு கிடையாது ரெண்டாவது பாயிண்ட் இவர் இந்திய தீர்ப்பை பத்தி ரொம்ப நேரம் பேசினாரு ஆனா வேண்டுமென்றே ஒரு விஷயத்து இப்ப வந்திருக்க தகவல் என்ன தெளிவாக கேக்குறாங்க தென்னிந்திய ரயில்வே கேக்குறாங்க அந்த ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கான ஒரு ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தேர்வை பிற மொழிகள்ல நடத்தலாமான்னு கேட்கும் அரசின் சார்பாக என்ன உத்தரவு தெரியுமா இந்தி ஆங்கிலத்தில் மட்டும்தான் நடத்த வேண்டும் பிற மொழிகளில் நடத்த வேண்டாம் என்கிற அந்த உத்தரவை அப்படியே வெளியிட்டிருக்கிறார் இந்தி திணிப்பு என்பது உண்மையாக இருக்கிறது அந்த வேலையை செய்வது மோடி அரசு